ஹாய், நமஸ்காரம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க தானே? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். கமெண்ட் பண்ணினவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. கமெண்ட் பண்ணின எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்குமே ஆசையாக தான் இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பேசலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த ஃப்ரைடே அன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலி இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிந்தடிக் சாரீ தான். இது பார்க்குறதுக்கு பட்டு சாரீ மாதிரி இருக்கும், சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா. நான் வந்து இந்த ஃப்ரைடே அன்னைக்கு அந்த ஜரி வர்ற மாதிரி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வருஷங்களாக இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு மன நிறைவாக இருக்கும் எனக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ. ரொம்ப பிடிச்ச சாரியும் கூட இது. கை கூட இது கொஞ்சம் லென்த்தியாக தான் வச்சுருப்பேன். இதுக்கு முந்தானி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பிளவுஸ் வந்து வித் பிளவுஸ் தான், வெறும் கைக்கு மட்டும் பார்டர் இருக்கும். இந்த கழுத்தில் இருக்குது இல்லையா, இது வந்து நானே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணினது. ஸோ பார்க்க வந்து நிஜமாகவே ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது. ஸோ இதுதான் அந்த சாரீ. மேலே வந்து சின்ன பார்டர் இருக்கும், கீழே வந்து ஃபஸ்ட்டு கோல்டன் கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிங்க் டார்க் பிங்க் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து அந்த கோல்டன் கலர் இருக்கும். பார்க்கவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரியும் கூட. இது வந்து அந்த அடிக்கட்டில் நம்ம சொருகுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப பிளெயினாகவே இருக்கும். பின்னாடி வதிரிக்கும், அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பின்னாடி இருந்து பார்க்கும்போது பிளெயினாக இருக்கும், முன்னாடி வந்து அந்த பார்டர் இருக்கும்ல, அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதனால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அப்படியே நான் மேட்ச் பண்ணிட்டேன். எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு. அதே மாதிரி நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க எங்கள் ஆஃபீஸில். இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் தான் இருந்தது, கைக்கு மட்டும் அந்த பார்டர் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வச்சுட்டு அந்த பார்டரை வந்து கைக்கு வச்சுருந்தேன். இந்த கழுத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் லேஸ் வாங்கியிருந்தேன் நான். கோல்டன் கலர் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கையிலேயே தான் ஸ்டிச் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் அந்த சாரீ கலர் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டன் அண்ட் அந்த சாரீ கலர் ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். ஸோ ரெண்டு லேஸாக வச்சு தச்சுருக்கேன். கைக்கும் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா அந்த சாரியில் இருக்கு இல்லையா அந்த கலர் அதே மாதிரி ஸ்டோன் வாங்கி ஸோ அங்கங்கே ஒட்டிட்டேன் நான். ரொம்ப கொச்சை கொச்சான்னு இல்லாமல் அப்படியே நீட்டாக கொஞ்சம் டிசைனாக வர மாதிரி அப்படியே ஒட்டிட்டேன் நான். பார்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்வாங்க ஆஃபீஸில். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 200 தான். லேஸ் வந்து ஒரு 40 rupees இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப செலவு பண்ணி வந்து நீ தச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவ்வளோ செலவு கிடையவே கிடையாது, நான் கொஞ்சம் கஞ்சம் தாங்க. அதாவது நிறைய யூஸ் பண்ணுவேன், ஆனால் அது வந்து ரேட் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அதில் என்னோட டிசைனும் என்னோட க்ரியேட்டிவிட்டியும் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் எல்லாமே வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த சாரீ எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. என்ன அப்படின்னா மார்ச் அன்னைக்கு விமென்ஸ் டே வருது இல்லையா, ஸோ அன்றைக்கி வந்து எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் காம்படிஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து நான் அந்த ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எனக்கு இந்த சாரீ தான் நான் கட்டியிருந்தேன். ஸோ எனக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அதனால் எனக்கு இது ரொம்பவுமே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கட்டினா. ஆனால் விமென்ஸ் டே அன்றைக்கி வந்து நான் சிங்கிள் ஃப்ளைட்டில் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடய ஃபோட்டோஸ் தான் நான் எங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் இருந்து பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஃப்ரைடே அப்படின்றதுனால காலையில் எழுந்திரிச்சோடனே பூக்கோலம் போட்டாச்சு. கொஞ்சம் இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணாமல் இருந்தது, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ பையனுக்கும் நல்ல விதமாக சரியாக ஆயிடுச்சு. எல்லாமே தலைக்கு ஊற்றின பிறகு விளக்கெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னாங்க. அதனால தான் சரி ஃப்ரைடேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே கோலம் போட்டாச்சு, கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ காலையிலேயே கொஞ்சம் சாம்பார் வச்சாச்சு, ஏன்னா அன்றைக்கி தான் முதல் தாளிக்கிறேன் நான். இவ்வளோ நாள் அந்த சமையல் வேறு மாதிரி இருந்தது இல்லையா, அதனால் சின்ன வெங்காயம் வச்சு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணினேன். சாதம் வந்து மத்தியானம் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் அது மாத்திரம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. அதே மாதிரி இந்த உருளிலையும் நான் பூக்கள் போடுவேன். இது வந்து ஹாலில் தான் நான் வைக்கிறது. இதில் வந்து சில பேர் சொல்லுவாங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு தெரியாதுங்க, நான் எதுவுமே போட மாட்டேன். ஆனால் முதல்ல நான் பச்சை கற்பூரம் போட்டுட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஒரு 2 இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெறும் சுத்தமான தண்ணி, அவ்வளவுதான், சுத்தமான தண்ணியில் அந்த பூக்கள் போட்டு வைப்பேன். கொஞ்சம் வாட ஆரம்பிக்கும் போது நான் டக்குன்னு மாற்றிடுவேன், அவ்வளோ தான். தண்ணியும் நல்ல பூக்களும் இருந்தால் போருங்க. அதே மாதிரி துளுக்க சாமந்தி நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், என்னோட மனசுக்கு அது கொஞ்சம் பிடிக்காது. அதனால தான் என்னைக்காவது மாலை வெளி வாசலில் மாலைக்கு வேணால் நான் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அது கூட இப்போ நான் கொஞ்ச நாளாக அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான். ஸோ சாம்பார் தயிர் உருளைக்கிழங்கு ஃப்ரை சாதம் வச்சாச்சு.
மதியம் வரும்போது ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன். அதனால் ஞாபகம் வரும்போது டக்குன்னு அந்த மாவு அரிசி இருக்குது இல்லையா, அதுக்குன்னு தனியாக ஒரு அரிசி இருக்குது, அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் விம் லிக்விட் தேர்ந்து போச்சு, அதே மாதிரி லெவிஸ்டாவும் தேர்ந்து போச்சு காஃபி, அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த குக்கர் வச்சுருக்கேன் இல்லையா நான், இதுக்கு மேலே வந்து அந்த தண்ணியெல்லாம் மேலே செதுறும் இல்லை அந்த விசில் வரும்போது, அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெறும் இதுக்காக மட்டுமே அந்த துணி வச்சுருக்கேன், அப்படியே சுற்றி வச்சுருவேன் நான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்து அலசி போட்டுருவேன் நான், ஏன்னா செவ்வரை அதெல்லாம் வந்து பழகாமல் இருக்கும் இல்லையா, அதனால் நான் எப்போவுமே இது தான் பண்ணுறது. அதே மாதிரி நான் ரைஸ் வச்சேன் அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருவேன் நான், எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் கீழே சிந்தினா கூட துடைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வைப்பேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. காலையில் பால் வந்தது, பையன் வந்து எடுத்து வைக்க மறந்துட்டான், ஸோ நான் வரும்போது அப்படியே வெளியவே இருந்தது, அதனால் எடுத்து கையோடு காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ஒரு நாளும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 86,400 ரூபாய் டெய்லியுமே கிரெடிட் ஆகுது. நீங்கள் அந்த பணத்தை எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், யாருக்கு வேணாலும் எடுத்து செலவு பண்ணலாம். ஆனால் மூணு கண்டிஷன் இருக்குது. முதல் கண்டிஷன், ஒவ்வொரு நாளும் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற அந்த பணத்தை அன்னைக்கே நீங்கள் செலவு பண்ணணும். அதில் மீதி ஏதாவது பணம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டுக்குள்ளே அந்த பணத்தை பேங்க் வந்து திரும்ப எடுத்துக்கும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பணத்தை வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, டெய்லி வந்துட்டுருக்கு இல்லையா 86,400 ரூபாய், ஏன் எதுக்குன்னு கூட கேட்காமல் அந்த பேங்க்கை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இப்படி ஒரு கேம்க நீங்கள் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வாங்கி கொடுப்பீங்க இல்லையா. ஏன்னா உங்களுக்கு வாங்கிட்டது போக மிச்ச பணம் இருக்கும், மீதி பணத்தை பேங்க்கில் வச்சுருந்தா அவங்க தான் நைட்டுக்குள்ளே எடுத்துருவாங்களே, இன்னும் எவ்வளவு செலவு பண்ணலான்னு யோசிப்பீங்க, கரெக்ட் தானே? இப்படி ஒரு கேமை நாம் தினமுமே விளையாடிட்டுருக்கோங்க, ஆனால் அது நமக்கே தெரியாமல் தான் இருக்கும். ஆமாங்க, 86,400 ரூபாய்க்கு பதிலாக 86,400 செகண்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்படுது. நமக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கப்படுற டைம் இது தான். நாம் அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுல தான் நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்குது இல்லையா. நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணால் நம்ம வாழ்க்கையோட தரம் உயரும். நாம் சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் வாழ்க்கையில் பெருசாக ஜெயித்தவங்க எல்லாருமே டைம் இஸ் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னாங்க நேரம் அப்படின்றது அவ்வளோ முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்தோட வேல்யூ எக்ஸாமில் பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகிறான் இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ஒரு மாதத்தோட வேல்யூ குறை பிரசவத்தில் குழந்தைய பெற்று ஒரு அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு வாரத்தோட வேல்யூ பத்திரிகை எடிட்டருக்கு தெரியும். ஒரு மணி நேரத்தோட வேல்யூ காதலிக்காக காதலன் காத்துட்ருக்கான் இல்லையா அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு நிமிஷத்தோட வேல்யூ ட்ரெயினை மிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பேசஞ்சருக்கு அதோட வழி தெரியும். ஒரு செகண்டோட வேல்யூ ஆக்சிடெண்ட்டில் இருந்து தப்பிச்சவனுக்கு கண்டிப்பாக தெரியும். நாமளே வந்து நிறைய அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ நாமளும் நேரத்தை பணத்துக்கு மேலே மதித்து அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணலாமா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துதா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஈவினிங் வந்து கொஞ்சம் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காஃபி போட்டுட்டு பையனுக்கு வந்து டீ போட்டேன். அந்த நார்மலாக அந்த கப்பில் குடிக்கலாம், எங்களுக்கு கிளாஸே பழகி போச்சு, அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. இன்னொன்று அந்த நிறையோடு குடிக்கிறோம் பார்த்தீங்களா, காஃபியோ டீயோ எதுவாக இருந்தாலும். ஸோ எனக்கு அப்படி தான் பிடிக்கும், அதனால தான் எனக்கும் பையனுக்கும் அந்த நிறையோடு கொடுத்தேன் நான். ஸோ குடிச்சு முடிச்சுட்டு பூஜைக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக தான் அந்த அச்சுக்கோலம் போட்டேன். போட்டுட்டு தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்படிக லிங்கமும் நந்தியும் தான். இது வந்து நான் பசுபதிநாத் கோவிலில் வாங்கினது. இது வந்து ரொம்ப பயபக்தியோடு வந்து நம்ம தினமுமே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எங்கள் சம்மந்தி வீட்டில் டெய்லியுமே ரொம்ப பக்தியாக பண்ணுவாங்க. ஸோ நானும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் நான். ஆனால் காலையில் என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது, அட்லீஸ்ட் ஈவினிங்கில் கண்டிப்பாக ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிவன் வந்து அபிஷேக பிரியர் இல்லையா, அதனால் தினமுமே அபிஷேகம் பண்ணினா ரொம்பவுமே நல்லது. நான் வாங்கின இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் பாலில் பண்ணினா நல்லது, அப்படி இல்லை அப்படின்னா பன்னீரில் பண்ணலாம், அதுவுமே இல்லை அப்படின்னா டெய்லியுமே தண்ணி மாத்திரம் ஊற்றி அபிஷேகம் பண்ணினா கூட சிவன் வந்து ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தினமுமே மறக்காமல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால தான் தினமுமே தண்ணி தான் பண்ணுறேன். என்றைக்காவது ஒரு நாள் வந்து பன்னீரில் அபிஷேகம் பண்ணுறது, பால்லேயும் அபிஷேகம் பண்ணுவேன். ஸோ பூஜை எல்லாமே முடித்தாச்சு. அதே
மாதிரி வெள்ளிக்கிழமையில் அஞ்சு முக குத்து விளக்கு ஏற்றினா ரொம்பவுமே நல்லது. அகல் விளக்கும் பூஜை ரூமில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை என்ன விளக்கு ஏற்றினாலுமே அகல் விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதே மாதிரி நான் வாசலில் ஏற்றியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து குபேர விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று குபேர விளக்கு அப்படின்றாங்க. ஸோ நான் இந்த விளக்கு தான் ரெகுலராக வாசப்படியில் ஏற்றுறது. சாம்பிராணியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கப்பு சாம்பிராணி இருக்குது இல்லையா, ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி நான் சாம்பிராணி தூள் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த கப்பு சாம்பிராணி ஏற்றிட்டு அந்த தூளை அதில் போட்டுட்டு வீடு ஃபுல்லாகவுமே காமிச்சேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா விளக்கேற்றி, அதனால் இதை தான் நான் ரெடி பண்ணினேன். ரொம்ப நாள் கழித்து பூஜை பண்ணதும் மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக மதுமிதா கலைவாணி அப்படின்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை. ஸோ லாஸ்ட் வீடியோவில் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நன்றிம்மா. அதே சமயம் உன்னுடைய ப்ராப்ளத்தை நிறைய சொல்லியிருந்தேம்மா, நானும் பார்த்தேன், நானும் இதையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருமே ப்ராப்ளத்தை கடந்துதாமா வந்துட்டுருக்கோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது, எல்லாருக்குமே அன்றாட லைஃப்பில் நம்ம ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் நான் உட்பட. ஸோ அதை தாண்டி நாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான் லைஃப். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை.